ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக் தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் வந்து கோடை காலத்துக்கு ரொம்ப நல்லா சில்லுன்னு குளுக்குளுன்ட்டு எப்படி மில்க் ஷேக் பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 4 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாம்பழத்தை வந்து நான் பாதியாக கட் பண்ணியிருக்கேன். பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் வந்து பழுத்த மாம்பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழமாக இருந்துச்சு. நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணோம்னா நல்லா வராது. ஸோ நான் இந்த மாதிரி ஸ்கூப் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஸ்கூப் பண்ணியிருந்தோம்ல மாம்பழம், அதை எடுத்து போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ எல்லாம் போட்டாச்சு. இதை நல்லா நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிரெயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிரெயின் பண்ணியாச்சு. நல்லா கிரெயின் பண்ணிட்டோம். இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். ஏன்னா மேங்கோவில் ஆல்ரெடி வந்து மாம்பழத்தில் ஆல்ரெடி ஸ்வீட் இருக்குது. நான் அதனால் 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட நான் வந்து ஐஸ் க்யூப்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ மில்க் ஷேக்குன்றதுனால நம்ம பால் எடுத்துக்கலாம். நீங்கள் பால் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. நான் நல்லா வந்து 1/2 கப் கிட்ட பால் ஊற்றியிருக்கேன். ஸோ இதையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்மளோட மேங்கோ மில்க் ஷேக் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகே, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட மேங்கோ மில்க் ஷேக்கு. ரொம்ப ஈஸி தான் இது. வந்து ஒரு 10 மினிட்ஸ் வேலை தான் நம்ம மாம்பழம் மில்க் ஷேக் போடுறது. ஸோ கார்னிஷ்க்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ரை ஃப்ரூட் ஒன்று பிச்சு போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட மேங்கோ மில்க் ஷேக். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.